நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு இப்போ வந்து சில கண்டென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது கிரக பலத்தை அளவிடுகின்ற சில விஷயங்களை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். அந்த அமைப்பில் நேற்று வந்து இந்த ஸ்தான பலத்தை பற்றி சென்ற வீடியோவில் சொன்னோம். ஸ்தான பலம் ஒரு கிரகத்துடைய வலுவை அளவிடுவதற்குரிய ஸ்தான பல அமைப்புகளை பற்றி சொன்னேன். அதே மாதிரி திக் பலத்தை பற்றி சொன்னேன். இந்த ஸ்தானபலம், திக்பலம், திருக்பலம், காலபலம், சேஷ்டபலம், அயனபலம், வக்ரம் கூட ஒரு பலம் தான். அதே போல் இந்த தாராபலம் அப்படின்னு சொல்லிட்டு சில நுணுக்கமான சில விஷயங்களை வந்து அந்த பலம் கிரகத்தை எப்படி அளவிடுவது அப்படிங்கிற பலத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். ஏற்கனவே சென்ற வீடியோவில் ஸ்தானபலம் ஒரு கிரகம் எந்த நிலையில் அடைகிறது அப்படிங்கிறத சொன்னேன். அதனை அடுத்து திக்பலத்தை பற்றி சொன்னேன். ஏற்கனவே நிறைய திக்பலத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த திருக்பலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த திருக்பலம் அப்படிங்கிறது தான் திருஷ்டி, திருக்குனா திருஷ்டி, பார்வை. ஒரு கிரகம் பார்வை பலம் பெறுகின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுது. இதில் என்னென்னா, தசை நடத்தும் ஒரு கிரகம், ஒரு கிரகம் இதை தான் சுபத்துவம்னு நான் வேறு மாதிரி எளிமையாக சொல்லிடுறேன். இருந்தாலும் மூல நூல்களில் சொல்லப்பட்ட சில விஷயங்களை உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டியது அவசியம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் என்னுடைய சுபத்துவ விஷயங்களை வந்து நீங்கள் நேரடியாக அது ஒரு தொடர் ஒரு ஒரு மாதிரியாக நான் சொல்லும் விதத்திலேயே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இந்த திருக்பலம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சுபத்துவம்னு சொல்கிறேன். இந்த திருக்பலம் நல்ல கிரகங்கள் பார்த்தால் சுபத்துவம், கெட்ட கிரகங்கள் பார்த்தால் பாபத்துவம் அப்படிங்கிறத மூல நூல்களில் திருக்பலம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தசை நடத்தும் கிரகம், ஒரு கிரகம் நல்ல இயற்கை சுவர்களின் பார்வையை பெற்றால் அந்த கிரகம் நல்ல பலன்களை செய்கிறது. சனி செவ்வாய் போன்ற ராகு கேதுக்களுடைய தொடர்பு, ராகு கேதுகளுக்கு பார்வை இல்லை, நிச்சயமாக ராகு கேதுகளுக்கு பார்வை கிடையாது. மூணு நூல்களில் 3, 7, 10 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன இருந்தாலும் மூணு நூல்களில் 4, 7, 10 அப்படின்னு சொல்லிட்டு பார்வை பலம் சொல்லப்பட்டாலும் நிச்சயமாக மூல நூல்களில் ராகு கேதுக்களுக்கு 3, 7, 11 இடத்து பலன்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நிச்சயமாக பார்வை பலம் இல்லை என்பதில் நான் தெளிவாகவே இருக்கிறேன். ஆகவே ஏன்னா ராகு கேதுக்கள் நிழல்கள், நிழல்களுக்கு பார்வைகள் கிடையாது, ஆனால் 7ஆம் இடத்தை பாதிக்கும். இரண்டும் ஒரே விதமான அமைப்புன்றதுனால இரண்டும் வந்து 7ஆம் இடத்தை பாதிக்கும், அதனுடைய எதிரெதிர 7ஆம் இடத்தை பாதிக்கும், அந்த பார்வைகள்னு சொல்லப்படாது. ஆக சனி செவ்வாய் போன்ற பாவர்கள் ஒரு கிரகத்தை பார்க்கும் பொழுது அந்த கிரகம் தன்னுடைய வலிமையை இழக்கும், அதாவது அந்த கெடுபலன்களை செய்யக்கூடிய தகுதியை பெறும். நல்லவைகளை செய்ய முடியாமல் கெடுபலன்களை செய்யக்கூடிய ஒரு தகுதி பெறும். ஆகவே திருப்பலம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு கிரகம் சுப பார்வை பெறுவது நல்லது, அதே கிரகம் பாவர் பார்வையை பெற்றால் கெடுமைகளை செய்யும். எப்ப கெடுபலன்களை செய்யும்? தசாபக்தியில கெடுமைகளை செய்யும். தசை நடத்தும் கிரகம் நல்ல இயற்கை சுவர்களான குரு, சுக்கிரன், வளர்வரை சந்திரன், தனித்த புதன் இவர்களுடைய பார்வையை தசாநாதன் பெற்றிருந்தால் அந்த கிரகம் நல்ல பலன்களையும், சனி செவ்வாயின் பார்வையை பெற்றிருந்தால் தீய பலன்களையும் செய்யும். இதிலேயே இந்த சனி செவ்வாய் எப்போது குரு சுபரோட சேர்ந்திருந்தால் அந்த பார்வை நல்லதுன்னு சொல்லிடுறேன். அதற்குள்ள உள்ள ஒரு திருப்பலத்தில் உள்ள ஒரு நுணுக்கமாக நான் அந்த சுபத்துவ தத்துவத்தில் ஒன்று சொல்லியிருக்கிறேன். சுபத்துவ தத்துவத்தில் ஒரு நிலையில சொல்றேன் பாருங்க. சனியும் செவ்வாயும் வலுத்த குரு சுக்கர சுபகிரகங்களின் தொடர்புகளை பெற்று பார்க்கும் பொழுது அல்லது ஸ்தான பலத்தை இழந்து ஒரு மாதிரியான ஒரு நிலைமைகளில் நீச்சமாகி இருந்தாலும் சரி, எத்தகைய ஒரு நிலையிலும் சனி வலுத்த குருவின் தொடர்பை கொண்டிருந்தாலும், செவ்வாய் பௌர்ணமிக்கு அருகே இருக்கின்ற சந்திரனின் தொடர்பை பெற்றிருந்தாலும் அவர்கள் சுபராவார்கள். அப்படிப்பட்ட நிலையில் சனியும் செவ்வாயும் ஒரு கிரகத்தை பார்ப்பது கெடுக்காது. விதிகளையும் சொல்லிடுறேன், விதி விளக்குகளையும் சொல்லிடுறேன். விதிப்படி இயற்கை சுபகிரகங்கள் தசை நடத்தும் கிரகத்தை பார்த்தால் அந்த கிரகம் தன் தசையில் நல்லதுகளை செய்யும் என்பது திருப்பல விதி. பாப கிரகங்கள் தசை நடத்தும் கிரகத்தை பார்த்து
தசை பார்த்தால் அந்த தசையில் வந்து கெடு பலன்கள் நடக்கும் என்பது விதி. பாப கிரகங்களான சூரியன், சனி, செவ்வாய் போன்றவை சுபகிரகங்களின் தொடர்பு, இணைவு, பார்வை இவைகளை பெற்று சுபத்துவ நிலையில் இருக்கும்போது அவர்களுடைய பார்வை கெடுபலன்களை செய்யாது என்பது நான் சொல்லுகின்ற சுபத்துவ தத்துவ விதி. அந்த விதியின் அடிப்படையில் திருப்பலத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக என்னென்னா, இந்த பார்வை பலத்தில் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். எல்லா கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கும். அது கூட இப்போ ஒரு வின் டிவி வீடியோவில் சொன்னோம், எல்லா கிரகங்களும் ஏழாம் இடத்தை பார்க்கும். அதே நேரத்தில் செவ்வாய்க்கு நான்காம் பார்வை, குருவுக்கு ஐந்தாம் பார்வை, சனிக்கு மூன்றாம் பார்வை. சனி மூன்றாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்கும், செவ்வாய் நான்காம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கும், குரு வந்து ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கும். இது வந்து சிறப்பு பார்வைகள்னு சொல்லப்படுகிறது. இந்த சிறப்பு பார்வைகள் உள்ள கிரகங்களை பார்த்தீங்கன்னா, அந்த கிரகங்கள் வந்து பூமிக்கு வலதுபுறம் இருக்கும். பூமிக்கு இடதுபுறம் இருக்கின்ற சுக்கிரன், புதன், இந்த கிரகங்கள் எல்லாத்துக்குமே ஏழாம் பார்வை மட்டும்தான். பூமிக்கு வலதுபுறம் இருக்கின்ற செவ்வாய், குரு, சனி, பூமிக்கு வலதுபுறம் இருக்கின்ற செவ்வாய், குரு, சனி இந்த மூன்று கிரகங்களுக்கும் சிறப்பு பார்வைகள் உண்டு. அவை செவ்வாய்க்கு நான்கு எட்டாம் பார்வைகள், குருவிற்கு ஐந்து ஒன்பதாம் பார்வைகள், சனிக்கு மூன்று பத்தாம் பார்வைகள். இவைகள் பூமிக்கு வலதுபுறம் இருக்கின்ற பாப சுப கிரகங்களுக்கான சிறப்பு பார்வைகள், இடதுபுறம் இருக்கின்ற மற்ற கிரகங்களுக்கு பார்வை கிடையாது. எல்லா கிரகங்களும் தன்னுடைய ஏழாம் வீட்டை பார்க்கும். அதில் இன்னும் ஒன்று என்னன்னா, சுக்கிரனுக்கு மட்டும் சில இதையும் சொல்லிடுறேன், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். சுக்கிரனுக்கு சில மூல நூல்கள் ஆறு எட்டாம் பார்வை இருக்குதுன்னு சொல்லப்படுது. சுக்கிரனுக்கு வந்து ஆறு ஏழு எட்டாம் பார்வை. இதை வந்து எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, சில நிலைகளில் இந்த விதியை நான் பயன்படுத்துவேன். அது வந்து உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த திருப்பல விதிகளில் சுக்கிரனுக்கு ஆறு எட்டாம் பார்வை இருக்குதுன்னு சில மூல நூல்களில் சொல்லப்படுது. இதைத்தான் இந்த சந்திர அதியோகம் அமைப்பில் சொல்கிறோம் ஒரு தடவை. அதாவது, கடகத்தில் இருக்கும் குரு மகரத்தை மட்டுமல்லாது தனுசையும் கும்பத்தையும் பார்ப்பார்னு ஒரு தடவை சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இந்த விதிக்குள்ளே அடங்கினது. இந்த திருப்பலத்தில் உள்ள ஒரு சூட்சமத்தை சொல்லையிட்ட, எல்லா கிரகமும் ஏழாம் இடத்தை பார்க்கும், சனி, செவ்வாய், குரு இவைகளுக்கு மட்டும் சிறப்பு பார்வைகள் உண்டு. செவ்வாய்க்கு நான்கு எட்டாம் பார்வை, சனிக்கு மூன்று பத்தாம் பார்வை, குருவுக்கு ஐந்து ஏழு ஐந்து ஒன்பதாம் பார்வை. இது சிறப்பு பார்வை. இங்கே மூல நூல்களில் சுக்கிரனுக்கு ஆறு எட்டாம் பார்வை சிறப்பு பார்வையாக சொல்லப்படுகிறது. அது சதவிகித கணக்கில் சொல்லப்படுகிறது. 25% எட்டாம் பார்வை, 35% ஆறாம் பார்வைன்னு சொல்லப்படுகிறது. இதை இந்த இதை எப்படி நீங்கள் பார்த்துக்கணும்னா, சுக்கிரன் ஆட்சி உச்சம் போன்ற வலுவான நிலைமைகளில் தனித்து இருக்கும் பொழுது, பங்கம் இல்லாமல் பிரகிரகத்தோடு சேர்ந்து இல்லாமல் இருப்பது, புதன் கூட கூட அவர் சேரக்கூடாது, தனித்து சுக்கிரன் பங்கமற்று ராகு கேதுக்களுடன் சேர்ந்தோ வேறு கிரக பார்வையில் இல்லாமல் இருந்தோ தான் ஆட்சி உச்சமாக இருக்கின்ற நிலைமைகளில். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், நல்லா புரிஞ்சுக்கங்க. சில நேரங்களில் நான் இப்படி தான் பலன் சொல்லியிருக்கிறேன், ஆனால் அது என்னன்றதை சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு ஒரு சில பலன்களில் சில வித்தியாசமான சில நேரங்களில் வந்து இப்படிலாம் ஒரு சுபத்துவ விதிகளை ஐயா சொல்கிறீங்க, ஆனால் அதற்கு மாறாக பலன் சொல்லுகிறீங்கன்னு எனக்கு சில நேரங்களில் கமெண்ட் கொடுப்பீங்க. அப்போ வந்து நான் ஒரு இதை கூட சொல்லியிருக்கிறேன், அதாவது நான் என்ன வகையில் பலன் சொல்லுகிறேன் அப்படிங்கிறத வந்து எல்லா நிலையிலையும் உங்களுக்கு விளக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை, அப்படி சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிடுவேன். அதில் உள்ள ஒரு சூட்சும விஷயங்களை சொல்கிறேன். மூல நூல்களில் சுக்கிரனுக்கு ஆறு எட்டு பார்வை உண்டுன்னு சொல்லப்படுகிறது. திருப்பலத்தில் அது வருது. அப்போ அந்த திருஷ்டி பலத்தில், திருப்பலத்தில், பார்வை பலத்தில் சுக்கிரனுக்கு ஆறு எட்டு ஆறு எட்டில் பார்வை பலம் வருதுன்னா, இதை நான் சந்திர அதியோக அமைப்பில் வந்து நான் நினைப்பேன். எப்படின்னா, இயற்கை சுபகிரகங்கள் ஒளிப்பொலிவோடு இருக்கும் பொழுது தன்னுடைய ஏழாம் பார்வையை ஃபில் பண்ணி அதனுடைய பார்வை சிதறல்கள் ஆறு எட்டில் உள்ள, இதுதான் சந்திர அதியோகம். சந்திரன் நம்முடைய பூமிக்கு அருகில் இருக்கின்ற ஒரு துணைக்கோள், நம்ம பூமியை நேரடியாக ஒளிப்படுத்துகின்ற கோள், அதுதான். அதனால தான் சந்திர அதியோகத்தை அடிக்கடி நான் இப்போ இதை அதிகமான அமைப்பில் சொல்கிறேன். நூல்கள்லையும் அதை பற்றி எழுதியிருக்கு, சந்திர அதியோகம் உள்ளவனை பற்றி நிறைய பேசியிருக்கு, சொல்லியிருக்கு.
இதற்கு காரணம் பௌர்ணமி சந்திரன் நிலா சந்திரன் கிட்டத்தட்ட பாதி ஒளியை கொடுக்கும், சூரியனுக்கு பாதி ஒளி. அன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைட்டா இரவு முழுக்க பகல் போல இருக்கின்ற ஒரு பௌர்ணமி சந்திரன். அந்த பௌர்ணமி சந்திரனை நெருங்கி கொண்டிருக்கிற நிலவு வந்து 6, 8, 12 பார்க்கும் சந்திர அதியோகம் அப்படிங்கறத சொல்லப்படுற மாதிரி, ஒளி கிரகமான சுக்கிரன் கொஞ்சம் தூரத்தில் இருக்கு அவ்வளவுதான். அந்த ஒளி கிரகமான சுக்கிரன் பால் வெள்ளின்னு சொல்லப்படுகின்ற அதிகாலையில ரொம்ப பிரைட்டா தெரிகின்ற அந்த சுக்கிரன் அதிக ஒளி பொருந்திய ஆட்சி உச்சம் என்கின்ற நிலையில் இருக்கும் பொழுது தனக்கு எதிரே இருக்கின்ற 7ஆம் வீட்டை மிகுந்த சுபத்துவப்படுத்தி, 7வது கிரகத்தை மிகுந்த சுபத்துவப்படுத்தி, சந்திர அதியோக அமைப்புல குறைந்த சுக்கிர அதியோக அமைப்பாக 6, 8ஆம் வீடுகளில் தன்னுடைய பார்வையை செலுத்துவார் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த திருப்பலத்தில் சுக்கிரனுக்கு 6, 8ஆம் பார்வை உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த 6, 8 பார்வை வந்து சுக்கிரனுக்கு இருக்கிறது காரணம் ஒளிபரந்து. இதே தான் நான் வேற மாதிரி சொன்னேன், கடகத்தில் இருக்கிற குரு வந்து கும்பத்தையும் தனுசையும் ஒரு நிலையில் பார்ப்பார்னு ஒரு வீடியோலையும் ஒரு ஆர்டிகளையும் சொல்லியிருக்கிறேன் பாருங்க. இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயற்கை சுபகிரகங்கள் ஒளிபரந்திய நிலையில், கடகத்தில் குரு உச்சமாக இருக்கும்போது அவருடைய பார்வை பலம் 7ஆம் வீட்டிற்கு மட்டும் கிடைக்காது, அவர் மிகுந்த ஒளியாக இருக்கின்ற நிலைமையில கும்பத்திலும் தனுசிலும் கொஞ்சம் கொஞ்சம் பார்வையை செலுத்துவார் அந்த டிகிரியை பொறுத்து. அதே போலவே ஆட்சி உச்சமாக இருக்கின்ற நிலைமையில இயற்கை சுபகிரகமான ஒரு நிலையில் மகாகவி காளிதாசரால் குருவை விட அதிகமான சுவராக சொல்லப்படக்கூடிய இந்த அமைப்பு, குருவை விட சுவராக சொல்லப்படக்கூடிய சுக்கிரனுக்கு 6, 8ஆம் பார்வைகள் உண்டு சொல்லப்படுது. அதே நேரத்தில் மற்ற 7வருக்கும் இந்த கால் அரை பார்வை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. கால் அரை பார்வை, கால் பார்வை அரை பார்வை அப்படின்றது 7 பேருக்குமே, மற்ற 7 பேருக்குமே அந்த 4, 8, 3, 10, 5, 9 இந்த 5, 9 குருவுக்கு இருக்குதா விட்டுருங்க, அவருக்கு 4, 8, 10 இந்த 4, 8, 10 பார்வைகள் கால் அரை பார்வையாக குருவுக்கு சொல்லப்படுகிறது. இதை வந்து நீங்க எப்போது சுபகிரகங்கள் ஒளிபொருந்திய தன்மையில் இருக்கிறதோ அப்போது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எல்லா கிரகங்களுக்குமே கால் பார்வை அரை பார்வைன்னு சொல்லப்படுகிறது. அதை வந்து 20%, 25% சில நிலையில நான் சொல்றேன். அதை இப்ப இந்த வீடியோவை விட இதை தனியாக விளக்கி ஒரு ஆர்டிக்கிள் கூட போடுறேன். ஆகவே அனைத்து கிரகங்களுக்கும் கால் அரை பார்வைகள் இருக்கின்றன. ஆனால் முழுமையான பார்வைகள் அப்படிங்கிறது இப்போது சொன்ன சிறப்பு பார்வைகளும் 7ஆம் பார்வையும் தான். பலன் ரொம்ப நுணுக்கமாக எடுக்க வேண்டிய சில நிலைகளில் இந்த திருப்பலத்தினுடைய கால் அரை பார்வைகள் தேவைப்படும். ஆகவே எல்லா கிரகங்களுக்கும் அந்த 4, 8, 3, 10, 5, 9 இந்த பார்வைகள் கால் அரை பார்வையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்றது தான் திருப்பலம். இயற்கை பலம் அப்படின்னு சொல்ற நைசர்க்கிய பலம்னு சொல்லுவோம். அதாவது 9 கிரகங்கள் இருக்கின்றன. அதை வந்து ஒரு அட்டவணையாக கூட இப்போ போட சொல்கிறேன். இப்போ நான் பேசி முடித்தவுடனே சைடில் வந்து ஒரு ஸ்லைடாக கூட ஒரு இதாக போட சொல்லியிருக்கிறேன், அதனால் அதையும் போடுவாங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளங்கும். நைசர்க்கிய பலம், இயற்கை பலம்னு சொல்கிறோம். இதுவும் கிரக பலத்தில் ஒன்று தான். இதையும் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சால் தான் வந்து ஒரு அடுத்த பலன் சொல்றதுல அடுத்த கட்டத்திற்கு போக முடியும். நவ கிரகங்கள் சொல்லப்பட்டு விட்டன, 9 கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சூரியன் முதல் கேது வரை 9 கிரகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்ப அந்த 9 கிரகங்கள்ல எது முதன்மையான கிரகம், எது இரண்டாவதான கிரகம், ஏதாவது ஒன்னு ஒரு 9 இருந்தாலே 1 எது 2 எது 3 எதுன்னு வந்துடணும் இல்லையா. 9 கிரகங்கள் சொல்லப்படுகின்றன. அப்படியானால் 1வது கிரகம் இது, 9வது கிரகம் இது, 3வது கிரகம் அது. இதைத்தான் நாங்கள் நைசர்க்கிய பலம், இயற்கை பலம்னு சொல்றோம். இயற்கை பலங்களில் ஒரு கிரகம் எந்த நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். அதுவும் வந்து பலன் சொல்றதுக்கு உபயோகப்படும். இது எதற்கு எப்படி வந்து பலன் சொல்றதுக்கு உபயோகப்படும் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு பாவகத்தில் 5 கிரகம் கூட்டு சேர்க்கையாக இருக்கிறது. இந்த 5 கிரகம் கூட்டு சேர்க்கிற போது போட்டு தலையை பிச்சுக்கிறீங்கல்ல, இந்த 5 கிரகத்தை எப்படி கணக்கிடுவது, இந்த 5 கிரகத்தில் எது வலிமையாக இருக்கிறது, யார் அடிபட்டு போயிருக்கிறாரு, கிரக யுத்தம் எது, கிரக யுத்தம் இல்லாமல் அஸ்தமனமானது எது, கிரகணமானது எது, இப்படி எல்லாம் போட்டு உதாரணமாக சொல்ல போனால் 1962 பிப்ரவரி மாதம் 1ஆம் மாதம் 8 கிரகங்கள் ஒரு 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 மகரத்தில் சேர்ந்தது. அப்போ அந்த கிரகத்துக்கெல்லாம் பலனே நீங்கள் எடுக்க முடியாது. ஒரு பிகினர்ஸுக்கு பார்த்தோன்னே 3 கிரகம் 5 கிரகம் சேர்ந்திருந்தாலே தலை சுத்த ஆரம்பிச்சிடும். கிரகத்தை எப்படி கணக்கிடுவதுன்றது
அதற்கு தேவைப்படுகின்ற நைசர்க்கிய பலம் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை பலத்தை இப்போது சொல்றேன். அது நைசர்க்கியம், நைசர்க்கியம் ஒன்றும் பயந்துட வேண்டாம். சமஸ்கிருதத்துல நைசர்க்கியம் என்பதற்கு நேச்சர், இயற்கைன்னு பொருள். அப்ப ஒரு கிரகத்திற்கென்று உள்ள இயற்கையான பலம் அப்படிங்கிறத எதை சொல்லணும் அப்படின்னு சொல்றத சொல்லிடுற ஒன்பது கிரகங்களையும் வருஷப்படுத்துது. இந்த ஒன்பது கிரகங்கள்ல அதிகம் குறைந்த வலு உள்ள கிரகம் புதன். இதையும் வந்து ஒரு ஒளி தத்துவமா தான் நீங்க புரிஞ்சுக்கணும். குறைந்த வலு உள்ள கிரகம், அதாவது எப்போதுமே சூரியனுக்கு அதிக, சூரியனுக்கு பக்கத்துல இருந்து சூரியனோட ஒளியால தன்னுடைய சுய ஒளியை இழந்த கிரகம்னு சொல்லிக்கலாம். தன்னுடைய சுய ஒளியை எப்பவுமே சூரியனுக்கு பக்கத்துல இருக்கும். வருஷத்துல வந்து ஒரு ஒரு 20-30 நாள் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி விலகி இருக்கும். அப்ப இயற்கை தனித்த புதன் இயற்கை சுபகிரகம்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒன்பது கிரகங்கள்ல, நவகிரகங்கள்ல குறைந்த வலிமை உள்ள கடைசி கிரகம் புதன். இந்த குறைந்த வலிமை உள்ள கிரகம் அப்படிங்கிறத பாவியருடன் சேராத புதன், தனித்த புதன் எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். புதன் வந்து ஒன்பது கிரகங்களையும் விட வலிமை குறைந்தது. அதனை அடுத்து அப்படியே பாவ கிரக வரிசையா வந்துடணும். அதற்கடுத்து செவ்வாய், புதனுக்கு அடுத்து செவ்வாய் கொஞ்சம் வலிமை கூடினது. கடைசி வலிமை இல்லாத கிரகம் புதன். இப்ப வந்து இத ஸ்லைடாவே பக்கத்துல போட சொல்றேன். கடைசி வலிமை குறைந்த கிரகம் புதன், அதனை விட கூடுதலான வலிமை உள்ளது செவ்வாய். அந்த புதனுக்கு செவ்வாயை விட கூடுதலான வலிமை சனி. அந்த சனிக்கடுத்து கூடுதலான வலிமை குரு. குருவிற்கு அடுத்த வலிமையான கிரகம் சுக்கிரன். சுக்கிரன் இது வந்து அந்த ஒளி அமைப்புகள்ல வரும். குருவை விட சில நேரங்களில் சுக்கிரன் தான் ஒளி அமைப்புன்றத மகாகவி காளிதாசரன் சொல்றார். அதாவது புதன் வலிமை குறைந்தது, அதை விட செவ்வாய் வலிமை கூடியது, செவ்வாயை விட சனி வலிமை கூடியது, சனியை விட குரு வலிமை கூடியவர், குருவை விட சுக்கிரன் வலிமை கூடியவர். சுக்கிரனை விட சந்திரன் வலிமை கூடியவர், சந்திரனை விட சூரியன் வலிமை கூடியவர், சூரியனை விட ராகு வலிமை பெற்றது. ஏன்னா சூரியனே மறைக்கிறது ராகு தான். சூரியனை விட வலிமையான கிரகம் ராகு, ராகுவை விட வலிமையான கிரகம் கேது. இதுதான் வந்து ஒன்பது கிரகங்களுடைய தரவரிசை. இந்த ஒன்பது கிரகங்களுடைய தரவரிசையை நல்லா புரிஞ்சுக்கங்க. முதலில் புதன், அடுத்து செவ்வாய், அடுத்து சனி, அடுத்து குரு, அடுத்து சுக்கிரன், அடுத்து சந்திரன், அடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்து சந்திரனுக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து ராகு, ராகுக்கு அடுத்து கேது. இதுல வந்து ஒரு புரியாத விஷயம் என்னன்னா, ராகு தான் ஆழமான இருட்டு. நியாயமா பார்த்தா ராகு தான் முதன்மையான வலிமையான கிரகங்களா இருக்கணும். சில மூல நூல்கள் எப்படி இருக்குன்னா, இதை வந்து எட்டு கிரகமா சொல்லிடுவாங்க. சில மூல நூல்கள் எப்படின்னா, புதனை விட செவ்வாய், செவ்வாயை விட சனி, சனியை விட குரு, குருவை விட சுக்கிரன், சுக்கிரனை விட சந்திரன், சந்திரனை விட சூரியன். ஏழு கிரகங்கள்ல முதன்மை அதை அப்படியே தலைகளை கொண்டு வந்துருவாங்க. சூரியன் முதன்மையானவர், சந்திரன் அதனை அடுத்தவர், அதனை அடுத்து சுக்கிரன், அதனை அடுத்து குரு, அதனை அடுத்து சனி, அதனை அடுத்து செவ்வாய், கடைசியாக புதன் அப்படின்னு தலைகளா வந்துடும் சில மூல நூல்கள்ல. ஏழு கிரகங்கள்ல இந்த ஏழு கிரகங்களை விட வலிமையானது ராகு கேதுக்கள்னு முடிச்சிருவாங்க. ஆனா பொதுவான விதிகள்ல கேதுதான் முதன்மையான கிரகம்னு இருக்கு. அது புரியல, அது சூட்சுமம் தவறாக சொல்லப்பட்டிருக்கிறதா. சூட்சும நிலைகள்ல பார்க்க போனா ராகு தான் அதிக இருள் கிரகம், கேது அதிக இருள் கிரகம் இல்லை. அப்ப சூட்சும விதிகள்ல பார்க்க போகும்போது ஏன் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது புரியல. பெரும்பாலான நூல்கள் கேது தான் அதிக வலிமையான கிரகம்னு சொல்லுது. அந்த கேது வந்து அதிகமாக மறைக்கிறது இல்லை. இந்த கேது பிரஸ்த கிரகணம், ராகு பிரஸ்த கிரகணம்ல பார்த்தீங்கன்னாலே ராகுவால் மறைக்கப்படுகின்ற சூரியன் சந்திரன்கள் தான் அதிக இருட்டாக அமாவாசையாக முற்றிலும் இதாக மறைக்கப்படுவார்கள். அப்போ இதில் ஏதோ ஒரு சூட்சும விஷயம் இருக்கு, அது நமக்கு தெரியல அவ்வளோதான். ஆகவே இந்த கிரக அமைப்புகள்னு வந்துட்டிங்கன்னா, கிரக பலங்கள்னு வந்துட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்ன இதை பார்த்துக்கோங்க. சூரியன் நம்பர் ஒன், சூரியன் ராகு கேதுக்கள் தான் சூரியனையே மறைக்கிறதுன்றதுனால ராகு கேதுக்கள் முதல் வலிமை உள்ளவர்கள். அவர்கள் தான் வந்து நல்லதோ கெட்டதோ அவர்களுக்கு மிஞ்சிய கிரகங்கள் இல்லை. அதில் கேதுவை முதன்மைப்படுத்தி சொல்லப்படுகிறது. கேது முதல் வலிமையான கிரகம், ராகு இரண்டாவது வலிமையான கிரகம் நல்லதோ கெட்டதோ. மூன்றாவதாக சூரியன், நான்காவதாக சந்திரன், சந்திரனுக்கு அடுத்து சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்து குரு, குருவிற்கு அடுத்து சனி, சனிக்கடுத்து செவ்வாய், செவ்வாய்க்கடுத்து இறுதி ஒன்பதாவது கிரகமாக புதன் வரும். இதுதான் வந்து அந்த தரவரிசை. அந்த இப்போ சைடில் அந்த இது வந்திருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஆக இதை வந்து இயற்கை நைசர்க்கிய சுபகிரகங்களுடைய வரிசைன்னு சொல்லுவோம். இதனை அடுத்து இப்போ அடுத்து இதற்கடுத்து சில சில பொதுவான பலன்கள் இருக்கு, சிரேஷ்ட பலம்னு சொல்லுவோம். இதனை அடுத்து வந்து இந்த சிரேஷ்ட பலம்,
சேஷ்ட பலம் அப்படின்னா ஒரு நகர்றது, இயங்குறது, இயக்கமான பலம் அப்படின்னு அர்த்தம். இந்த காலபலம், சேஷ்ட பலம், அயன பலம்னு சொல்லுவேன். அதில் வந்து இந்த சேஷ்ட பலம்ன்றது ரொம்ப முக்கியமானது. இந்த சேஷ்ட பலம், இயக்க பலம்னு சொல்லுவோம். கிரகங்கள் எப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற அமைப்பில் அந்த சேஷ்ட பலமும் ஒரு வகையில் மிக முக்கியமான ஒன்று தான். அப்போ அந்த சேஷ்ட பலத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான ஒன்று என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த சூரியனும் சந்திரனும் உத்தராயணத்தில் வலிமைன்னு சொல்லப்படுகிறது. இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு இருக்குது. பூமி வந்து 12 மாதங்களில் வந்து சூரியனை சுற்றி வருகிறது. அப்போ அந்த ஒரு ஹோல், ஒரு ஒரு வளையம் அப்படிங்கிறத ரெண்டாக பிரிச்சிங்கன்னா, 6-6 மாதமாக பிரித்தீங்கன்னா அது வந்து 6 மாதம் 6 மாதம். அப்போ அந்த ஒரு பகுதி 6 மாதம் உத்தராயணம்னு சொல்லப்படுகிறது. வடக்கு நோக்கிய, உத்தரம்னா வடக்கு, தட்சிணம்னா தெற்கு, வடக்கு நோக்கிய பயணம், தெற்கு நோக்கிய பயணம் அப்படிங்கிற ரெண்டு. இதில் அந்த உத்தராயணம் தட்சிணாயணத்தை பற்றி இப்போ கொஞ்சம் விவரிக்கிறேன். ராசிகளில் கடகம் வடக்கை குறிக்கின்ற கிரகம். வடக்கை குறிக்கின்ற ராசி. மகரம் தெற்கை குறிக்கின்ற ராசி. வடக்கை குறிக்கின்ற குரு உச்சமாகிறது கடகத்தில், தெற்கை குறிக்கின்ற செவ்வாய் உச்சமாகிறது மகரத்தில். பூமியை ஒரு நீள்வட்ட பாதையில் வச்சிட்டிங்கன்னா, பூமியோட நீள்வட்ட பாதையில் சூரியனை வந்து ஒரு நீள்வட்ட பாதையில் பூமி சுற்றி வருகிறது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 12 ராசிகளும் பூமி சுற்றி வருகின்ற வான்கோள பாதை தான். அப்போ ஏதோ ஒரு முனையில் சூரியனை விட்டு விலகி ஏதோ ஒரு முனையில் சூரியனை விட்டு திரும்புகின்ற அமைப்பு ஒன்று இருக்கிறது. அது வட்டம் நீள்வட்டம்னு யோசிச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த வடக்கு நோக்கிய உத்தராயணம் என்பது பூமியை நோக்கி சூரியனை நோக்கி பூமி திரும்புகின்ற பாதை. அதைத்தான் நம்ம வந்து இந்த தை மாதம்னு சொல்கிறோம். இந்த தை மாதம் முதல் நாள் பூமி சூரியனை நோக்கி திரும்புவார். இதை தான் நான் பொங்கலில் கூட சொல்லுவேன். அதாவது ஒரு பாசிட்டிவான நாள், தை பிறந்தால் ஏன் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒளியை நோக்கி நாம் போகின்ற போது நம்ம பிரைட்டாக இருப்போம், நம்முடைய மனம் நல்லா இருக்கும், நம்ம புத்துணர்ச்சியாக இருப்போம். அந்த அமைப்பின்படி தை முதல் நாள் சூரியனை நோக்கி பூமி திரும்புகின்ற, ஒளியை நோக்கி திரும்புகின்ற உத்தராயணம் ஆரம்பிக்கிற நாள், தையிலிருந்து ஆடி வரைக்கும். அதாவது மகர ராசியில இருந்து அப்படியே அவர் திரும்புகிற நாள் உத்தராயணம்னு சொல்லப்படுகிறது. பூமியின் வடக்கு நோக்கிய பயணம், அது சூரியனின் வடக்கு. நம்ம வந்து பூமி மைய கோட்பாட்டில் தானே இருக்கிறோம், சூரியனின் வடக்கு நோக்கிய பயணம்னு சொல்லுவோம். அதை உண்மையில் பூமி வந்து சூரியனை நோக்கி திரும்புகின்றது தான் உத்தராயணம். சூரியனை நோக்கி ஒரு ஒளியை நோக்கி திரும்புகிறது. சூரியனை போய் சுற்றிட்டு அப்படியே விலகணும் இல்லையா, அந்த விலகிற நாள், சூரியனை விட்டு விலகிற நாள் தெற்கு நோக்கிய பயணம்னு சொல்லப்படக்கூடிய தட்சிணாயணம். இதை வந்து ஜோதிட ரீதியாக நம்ம சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், இந்த ராசிகளை சொல்லுவோம். மகர ராசியில் அவர் நுழைஞ்சு மிதுன ராசியில் வெளியே வர்றது உத்தராயணம். மகர ராசி, மிதுன ராசி, கடகராசியிலிருந்து அந்த தனுசு ராசி வரைக்கும், மகரம் முதல் மிதுனம் வரை உத்தராயணம், கடகம் முதல் தனுசு வரை தட்சிணாயணம். பூமியை நோக்கி, சூரியனை நோக்கி வடக்கில் போகிறதல், சூரியனை விட்டு விலகுதல். இதுதாங்க இந்த தட்சிணாயணத்தில் வந்து ஒளியை விட்டு பூமி விலகும், உத்தராயணத்தில் ஒளியை நோக்கி பூமி பயணப்படும். அப்போ ஒளியை நோக்கி பூமி பயணப்படுகின்ற அந்த நாள் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சேஷ்ட பலமாக அந்த 6 மாதம் மட்டும் சொல்லப்படுகிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, மகரம் முதல் மிதுனம் வரை சூரியன் இருக்க பிறந்தவர்கள், மகரம் முதல் மிதுனம் வரை அந்த 6 மாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேஷ்ட பலம் இயற்கையாகவே அமைந்திருக்கும். இது ஒரு சின்ன பலம் தான், இருந்தாலும் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மகரத்திலிருந்து மிதுனம் வரை சூரியன் அமர்ந்திருக்க பிறந்தவர்கள். ஏன்னா அது பூமி மைய கோட்பாடின்படி அப்போது பூமி சூரியனை நோக்கி திரும்புகிறது. அந்த அமைப்பின்படி சேஷ்ட பலம், சூரியனை பூமி தான் இங்கே சுற்றி வருது, பூமியை சேர்ந்து தான் சந்திரனும் சுற்றுது. ஆகவே மகரம் முதல் மிதுனம் வரை சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் சேஷ்ட பலத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த சேஷ்ட பலம் அவர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம்.
சரி, இதனை அடுத்து ஒளி கிரகங்களுக்கு அடுத்து வக்கர நிலையில இருக்கிற செவ்வா, புதன், குரு, சுக்கிரன் இந்த நாலு பேருக்கும் சேஷ்ட பலம் அதிகம்னு அர்த்தம். இது ஒரு கூடுதல் பலம். செவ்வாயும் புதனும் சுக்கிரனும் குருவும் இந்த நான்கு கிரகங்களும், செவ்வா, புதன், குரு, சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களும் வக்கரமான நிலையில சேஷ்ட பலம் இருக்கின்ற அமைப்புன்னு அர்த்தம். இந்த சேஷ்ட பலம்ன்றத சஞ்சார பலம், இயக்க பலம் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு விதமான கிரக பலம், நல்ல பலம். இந்த இந்த கிரக பலம் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. குருவும் சுக்கிரனும் செவ்வாயும் புதனும் வக்கரத்தில் சேஷ்ட பலனை அடைவார்கள். அது ஒரு நிலை. அதனை அடுத்து கன்னி மிதுனம். இந்த கன்னி மிதுனத்தில் இருக்கின்ற பஞ்சபூத கிரகங்கள், கன்னியிலும் மிதுனத்திலும் இருக்கின்ற பஞ்சபூத கிரகங்கள், பஞ்சபூத கிரகங்களான குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன், பஞ்சபூத கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, செவ்வாய், சுக்கிரன், புதன் இந்த ஐந்து கிரகங்களும் கன்னியிலும் மிதுனத்திலும் இருக்கின்ற நிலைமையில சேஷ்ட பலம் அடைவார்கள். இப்ப இதுல உள்ள ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கன்னியும் மிதுனமும் சூரியனுக்கு அருகில் இருக்கின்ற ராசிகள். இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னா, இந்த சேஷ்ட பலம் அப்படிங்கறது வந்து சூரியனோடு இணைந்து அமைப்புல வர்றதுதான் சேஷ்ட பலம். சூரியன் தான் நமக்கு எல்லாமே. அப்ப அந்த சூரியனோடு இருக்கின்ற ஒரு நிலையில, இப்ப ஏற்கனவே வக்ரம் சொன்னா, வக்ரம்ன்றது என்ன, சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் அந்த குரு, சுக்கிரன், சனி இந்த மூவருமே பார்த்தீங்கன்னா வக்ரம் எப்போது அடைவார்கள்னா, சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு, சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சூரியனுக்கு ஐந்தாம் இடத்தில் வக்ரம் ஆரம்பமாகி சூரியனுக்கு ஒன்பதாம் இடத்துல வரும்போது வக்ர நிவர்த்தி அடையும். இந்த ஐந்து ஒன்பதாம் இடங்கள் அந்த சூரியனை நோக்கி போகின்ற வளைவு இடங்கள். அதை கூட ஒரு இடத்துல வக்ர வீடியோவாக போட்டிருக்கிறேன், அதில் பார்த்துக்கோங்க. அதே போல சேஷ்ட பலத்தை அடையும் போது செவ்வாயும் புதனும் குருவும் சுக்கிரனும் வக்ர நிலையில சேஷ்ட பலத்தை அடையும் சொல்றது காரணம் அது சூரியனால் அப்படிங்கிறது தான். இந்த சேஷ்ட பலமே சூரியனை பற்றியது. சூரியனை நோக்கி பூமி திரும்பும் போது, சூரியனுக்கு பூமி திரும்பும் போது பூமியோடு சுத்துகின்ற நிலவிற்கும் அந்த சூரியன் என்று சொல்லப்படுகின்ற பூமியாகிய அந்த சூரியனின் நிழல் ஒளியை பெறுகின்ற பூமிக்கும் காலபலம், அந்த சேஷ்ட பலம் கிடைக்கும். அடுத்து இந்த புதன் கன்னியில வந்து பஞ்சபூத கிரகங்கள் சேஷ்ட பலம் அடையின்றது காரணம் சூரியனுக்கு பக்கத்தை விடு, சூரியனுக்கு அருகில் இருக்கின்ற கிரகத்துடைய புதனுடைய ஆதிக்கம் பெற்ற வீடு புதனும் கன்னியும். ஆகவே புதன் கன்னியில் இருக்கின்ற இந்த இரண்டு ராசிகளில் இருக்கின்ற பஞ்சபூத கிரகங்கள் குரு, சனி, செவ்வா, புதன், சுக்கிரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த ஷட்பலத்தில் ஒரு பலமான சேஷ்ட பலத்தினை அடைவார்கள். இந்த சேஷ்ட பலமும் ஒரு ஒரு பலம், கிரகத்தினுடைய பலத்தை அறிவதற்கான அமைப்பு தான். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.